அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் இருக்கிற ஐபிஎல் ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு சூப்பரான ஏற்பாடு வந்து மெட்ரோ ஒரு அந்த ரயில் நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்குறப்பே அவ்வளோ நல்லா தான் இருந்தது. காரணம் வந்து ரொம்ப வேத்தால் வந்துட்டு ஸ்டேஜில், அதாவது அங்கே கிரவுண்டில் போயிட்டு மேட்ச் பார்க்க முடியாது, வீட்டில் இருக்க டிவியில் தான் பார்ப்போம். முந்தைய காலத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம், அங்கங்கே அந்த டிவி விற்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஷாப்ஸ்லாம் வந்து வெளியே போட்டுட்ருப்பாங்க. ஸோ வெளியே ஒரு கூட்டம் கூட அந்த மேட்சை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இப்போ வந்துட்டு மெட்ரோ நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு அஞ்சு இடத்துல, அதாவது அஞ்சு மெட்ரோ ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு பெரிய எல்இடி ஸ்க்ரீனில் வந்துட்டு மேட்சை டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஏப்ரல் 3 பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எதுவும் கிடையாது. பர் ஹவருக்கு ஒரு 1 hour வந்துட்டு 10 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த காசுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கேங்காக வந்துட்டு ஒரு மேட்ச் பார்க்கணும், கிட்டத்தட்ட ஒரு சின்ன தேட்டர்னே வச்சுக்கலாம், சின்ன எல்இடி ஸ்க்ரீன் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஸ்க்ரீனில் வந்துட்டு ஒரு ரெண்டு ஃபேன்ஸும் வந்துட்டு ஒரு ரெண்டு மேட்ச், ஒரு மேட்ச் நடக்குன்னா ரெண்டு டீம் இருப்பாங்க. ஸோ ரெண்டு ஃபேன்ஸும் போய் உட்காந்துட்டு கலகலன்னு நீங்கள் மேட்சை பார்த்துட்டு வரலாம். அந்த லொக்கேஷன் எங்கெங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நந்தனம், வடபழனி, திருமங்கலம், விம்கோ நகர், அப்புறம் சென்ட்ரல், இந்த அஞ்சு ஸ்டேஷனில் வந்துட்டு பெரிய லீட் ஸ்க்ரீனில் மேட்ச் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பார்க்குறவங்க, அதாவது ஏப்ரல் 3 நாளையிலேருந்து, மண்டேலேருந்து ஏப்ரல் 3 பர் ஹவருக்கு 10 rupees பே பண்ணி நீங்கள் வந்து மேட்சை பெரிய ஸ்க்ரீனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேங்கோடு வந்து நீங்கள் நல்லபடியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ஐபிஎல் பார்க்க போகிறவங்க கையில் டிக்கெட் வச்சுருப்பீங்கல்ல, அந்த டிக்கெட்டை வச்சுட்டு நீங்கள் மெட்ரோவில் வந்து ஃப்ரீயாக பயணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் எங்கேருந்து போகிறீங்களோ அங்கேருந்து கவர்மெண்ட் எஸ்டேட் அந்த ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த டிக்கெட்டில் அந்த கியூஆர் கோடு மூலமா வந்துட்டு கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட ஐபிஎல் டிக்கெட் கையில் இருந்தால் போதும், ட்ரெயினில் வந்துட்டு அந்த எஸ்டேட் வரைக்கும் ஃப்ரீயாக போய்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே இறங்கி ஃப்ரீ பஸ்ஸில் நீங்கள் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு போய்க்கலாம். அந்த கவர்மெண்ட் எஸ்டேட்லேருந்து சேப்பாக் ஸ்டேடியம் ஒரு 1 or 2 kilometers வரும். ஸோ அந்த டிஸ்டன்ஸுமே வந்து நீங்கள் நடந்து எங்கேயும் போவேன்னா மெட்ரோ சார்பாகவே உங்களுக்கு பஸ்ஸு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அதில் ஏறி போய்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேட் நைட்லாம் மேட்ச் முடிகிற காரணத்தினால வந்து அந்த மேட்சை பொறுத்து வந்து ட்ரெயின் எக்ஸ்ட்ரா விடுறத பற்றியும் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முந்தியில் வந்து 10 to 11 தான் அதிக டைம், அது அதிகபட்ச டைம் மெட்ரோ ட்ரெயின் வந்து. இப்போ வந்து மேட்ச் முடிய சம்டைம் வந்து இப்போலாம் வந்து 11:30, 11:45 ஆகிடுது. ஸோ அந்த டைம் வரைக்கும் வந்து உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா அந்த மேட்ச் பார்த்துட்டு வர்றவங்க நீங்கள் அந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான கொலாபரேட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமாக நல்ல விஷயமாக பார்க்க போகிறது வந்து இந்த அஞ்சு ஸ்டேஷனில் வந்து மேட்ச் எல்இடி ஸ்க்ரீனில் போடுறாங்களா. ஸோ அதை தான் ரொம்ப பேர் பார்க்க போவாங்க நினைக்கிறோம். அப்புறம் அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறவங்க, யூடியூப் சேனல்ஸ், அப்புறம் கண்டென்ட் கிடைக்காதவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஷனில் போயிட்டு அந்த மேட்சை பார்த்துட்டு கண்டிப்பாக வெளியே வீடியோ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வியூவர்ஸ் நீங்களும். நன்றி.